அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். தனுசு ராசி மே மாத பலன்கள். தனுசு ராசி கிட்டத்தட்ட ஜென்ம சனி குரு கேது மூன்று கிரகங்களுடைய கூட்டணி தனுசு ராசிக்கு அதிகமான மன உளைச்சல் நெருக்கடி ரொம்ப காலமாக கொடுத்துட்ருக்கு. ஏன்னா அதிகமாக நம்மளை கன்சல்ட் பண்ணுறவங்க கூட தனுசு ராசி சேர்ந்தவங்களாம் வேலை திருப்தியாக இல்லை, வாழ்க்கை திருப்தியாக இல்லை, கல்யாணம் ஆகலை, பிரச்சனையாக இருக்குது, கீழே விழுந்துட்டேன், விபத்து நடந்திருக்கு, பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், ரொம்ப இந்த மாதிரி ஒரு குறைகளாகவும் இழப்புகளை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ நிவர்த்தியாகும், எப்போ மாறும், எப்போ முன்னேற்றம் அடையும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பெரிய மணியை லாஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய ஹியூஜ் மணி, ரொம்ப நம்பி ஏமாந்துறவங்களாம் உண்டு. அப்புறம் அவங்களுடைய பிஸ்னஸ் மணி எங்கேயோ போய் பிளாக் ஆகிடுது, திரும்ப வாங்குறதுக்குள்ளே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள தினமும் பார்த்து கெஞ்சி கெஞ்சி வாங்குற மாதிரி ஒரு சூழலும் இருக்குது. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் பிளானட்ஸ் எல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கா, ஃபேவராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரமணிஜி பின்னாடியே வந்துட்டார். 12 இந்த 12 குரு செலவுகளை கொடுக்கக்கூடிய டைமாக இருக்கே தவிர ஏதாவது உண்டு பண்ணுற காலமாக இருக்கானா இன்னும் கிடையாது. சனியும் கேதும் இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது. சனி வந்து தலைக்கு மேலே, இந்த தனுசு ராசி மேலே இருந்தால் உங்கள் தலைக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். மென்டல் ஸ்ட்ரெஸ், எப்போ நம்ம வந்து நிம்மதியாகும், எப்போ நமக்கு வழி கிடைக்கும்ன்ற எண்ணங்களும் எதிர்பார்ப்பு தான் அதிகமாக கொடுக்குது தனுசுக்கு. இந்த மாதமாவது ஏதாவது மாற்றங்களை கொடுத்துருமா? மற்ற பிளானட்ஸ் வந்து நன்மையை செய்ய தான் முயற்சி பண்ணுது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கோம், புதன் 4 இடத்துல இருக்கோம், புதன் சுக்கரன் நகர்வு, சூரியன் உச்சம், சூரியன்லாம் தனுசுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு பிளானட். 5 சூரியன் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்களாவது கொஞ்சம் காப்பாற்றும். ஆனால் சனி என்ன பண்ணுவார், ஒரு லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி நியாயத்துக்கு அதிபதி இல்லையா. என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும், எந்த கிரகம் தான் உங்களுக்கு சாதகம் பண்ண வந்தாலும், யார் உதவி பண்ண வந்தாலும், உங்களுடைய அந்த இன்பில்ட் எனர்ஜி இருக்கு பாருங்கள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி, ஒரு ஒரு மன ஈடுபாடு, மன வலிமை, இது எங்கேயோ உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். இந்த கன்ஃபியூஷன்னாலேயே நல்ல விஷயங்களை சரியாக புரிஞ்சிக்க வராது, கெட்ட விஷயங்களை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அதில் போய் ஈடுபடுறது, இதை தான் நெகட்டிவ் சைடில் அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுருது. ஸோ தனுசு இந்த கைகிட்ட வாய்ப்பு கிட்ட வரும், ஆனால் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் எட்டியிருந்தால் அது அடைஞ்சிருக்கலாமே அப்படின்னு தோணும், ஆனால் நடக்காது. இந்த எதிர்பார்ப்போடையே இந்த தனுசு வந்து காலம் கடந்துட்டு வருது. இந்த மாதத்தில் செவ்வாய் 7 இடத்துல ராகுவோட இணைஞ்சு, சனி ஜென்மத்தில் கேதுவோட இணைஞ்சு, 2 நேர்கோட்டில் இந்த 1 & 7 அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 180 நம்ம எடுத்துப்போம். இந்த 180 சனியும் கேதுவும் ஜென்மத்துலேருந்து ஒரு பக்கம் ஒரு ப்ரெஷர், செவ்வாயும் ராகு இன்னொரு பக்கத்துலேருந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சில ரியாக்ஷன்ஸ், குரு 12 விரைய ஸ்தானத்தில், சுக்கரன் உச்சம், உங்களுக்கு சுக்கரன் வந்து அவ்வளோ பலமான கிரகமே கிடையாது ஆனால் உச்சம் பெற்றிருக்கோம், சூரியன் மட்டும்தான் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடவுளுடைய அருள், உங்களுடைய பூர்வ ஜென்மத்தை செஞ்ச புண்ணியங்கள், உங்களுடைய விஷன், நீங்கள் ரொம்ப நாளாக கற்று வச்சு இந்த வித்தையெல்லாம் உங்களை காப்பாற்றி கொண்டு போகும். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே முயற்சி பண்ணால் ரிஸ்க் எடுக்காமல் முயற்சி பண்ணிக்கோங்க. சில பேர் கேட்குறாங்க, நான் விசா நான் வந்து ஃபாரினில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போய் வேலை தேடுறேன், வேலை என்னன்னு கிடைக்குமா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம் இது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு விசா வாங்கிட்டு அங்கே போய் வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்குமானு உறுதி கிடையாது. அங்கே போய் சில பேர் 2-3 திரும்ப வரவங்களும் உண்டு. ஒரு சிலருக்கு எல்லாமே நெகட்டிவாக இருக்குது சார், எனக்கு எனக்கு வாழ்க்கையே நல்லா இல்லை, ஃபேமிலி நல்லா இல்லை, இப்படி எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, தாங்க முடியல நல்ல அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஒரு சிலர் சுய ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவாக இருக்குது, நல்ல யோகமாக இருக்குது, சார்ட்டே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, இருந்தாலும் அவங்க கூட நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னா எல்லாமே நடக்கும், ஆனால் டிலே பண்ணி நடக்கும். அப்ஸ்டக்கல்ஸ், அந்த வேகம் இல்லை, ஸ்பீடே இல்லை,
இந்த மேரேஜில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக வரன் தேடும்போது பொண்ணு வந்து அழகாக இருக்கும், அதுக்கப்புறம் படிப்பு மேட்ச் ஆகாது, படிப்பு மேட்ச் ஆகும் பொண்ணு பிடிக்காது, பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்காது. இதே மாதிரி தான் பெண்களுக்கும் நல்ல வரன் அமையத்துக்கும் ரொம்ப தள்ளி போகுது. அதுலேயும் மூலா நட்சத்திரம், இந்த மூலா நட்சத்திரம்னா மாமனாருக்காகனே பாதி பேர் கல்யாணம் பண்ணுறதே கிடையாது. அதான் மூலா நட்சத்திரத்துக்கும் மாமனாருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏற்கனவே நான் மூலா நட்சத்திரம் பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுத்தேன். அது ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலமே தவிர ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் கிடையாது. ஸோ மேரேஜில் இது ஒரு பெரிய இஷ்யூ இந்த தனுசு ராசியில். பொதுவாக தனுசை வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் காத்திருந்து கல்யாணம் பண்ணுறது சுபம். சைல்டு பர்த் இஷ்யூவும் உண்டு, அதுவும் இந்த சமயத்தில் எதிர்ப்பு போராட்டம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த தனுசு ராசிக்காரங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் 2-3 இயர்ஸில் நிறைய மெடிசன் சாப்பிட்றாங்க, தப்பான மெடிசன் எடுக்கிறது, நிறைய ராங் சைடில் வந்து கன்சல்டேஷனில் போகிறது, இதெல்லாமும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் வந்து அந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டுடும். நம்பினவங்களே ஏமாத்துறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்பி பணம் கொடுத்தா அதில் ஏமாற்றங்கள் அடையிறாங்க, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் மே மாதத்தில் தீரக்கூடிய பலனாக இல்லை. அதனால் பெரிய ரிஸ்க்கோ இல்லை இன்னும் மேலும் கடன் வாங்குறதுலையோ தொழிலில் முதலீடு பண்ணுறதுலையோ இல்லை மேரேஜ் ப்ரொபோசல்லையோ இருக்கிற வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரவுகளோ ஏற்படுத்தாமல் புத்திசாலித்தனமாக ஸ்மூத்தாக நீங்கள் மூவ் பண்ணுங்க. தனுசு ராசி மட்டும் கிடையாது, தனுசு லக்னமாக இருந்தால் கூட இது பொருந்தும். ஸோ உங்கள் லக்னம் ராசி எதுவாக இருந்தாலும் தனுசாக இருந்தால் நீங்கள் பொறுமையை வந்து கடைபிடிச்சு தான் ஆகணும். இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை வேணும், இன்னும் உங்களுக்கு வழிபாடு வேணும், தான தர்மங்கள் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. அந்த நேரம் வர வரைக்கும் என்ன தான் நம்ம போராடினாலும் அது பெருசாக நடக்காது, குறைச்சிக்கலாம், இந்த பலனை வந்து குறைக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம். டைவர்ஷன், உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் நீங்கள் அதை குறைக்க முடியும். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள் வந்து ஒரு மாதத்தில் அவ்வளோ பேர் நம்மகிட்ட பேசுகிறாங்க, அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல் டைம். அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது இதுதான், இன்னும் ஒரு 9 மாதங்கள் சனி பெயர்ச்சிக்காக காத்திருங்க. சனி விலக விலக தான் பலன்களே கொடுப்பார். இந்த மாதத்தில் குருவும் விலகி வந்திருக்கார். ஸோ கோள்கள் எப்படி நகர்ந்தாலுமே, எந்த ஏஜ் க்ரைட்டீரியாவில் இருந்தாலுமே, நீங்கள் எந்த தொழில் ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் ஃபேமிலி ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலுமே மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டால் நல்லது, ஒரு குரு வழிபாடு செய்தால் நல்லது, ஒரு குரு அருளை பெற்றால் நல்லது, தியானம் பண்ணால் மிகவும் நல்லது. நீங்கள் அந்த கிரகங்களோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து வெளியில் வரணும், ஏன்னா அது ஃபுல்லாக மைண்டை தான் உங்களை ஆக்கியபை பண்ணிட்டோம். சாட்டர்ன் எப்போல்லாம் அந்த ஜென்மத்தில் வந்து அப்போல்லாம் உங்கள் மைண்டை ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணி அதுதான் அந்த நெகட்டிவ் திங்கிங் கொடுத்துட்டே இருக்கும். நெகட்டிவ் திங்கிங் தான் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸை ஈல்ட் பண்ணிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி தியானம் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வரக்கூடிய காலங்கள்லையாவது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சோதனையிலேருந்து நிச்சயம் விடுதலை அடைய முடியும். நல்ல காலம் வரும்போது யாராவது கேள்வி கேட்குறமா, இறங்கியா நல்ல காலம் வந்து, அது மாதிரி கெட்ட காலம் வந்து கேள்வி கேட்க முடியாது. கெட்ட காலத்தில் உள்ள அனுபவத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, அந்த அனுபவத்தில் தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அதை அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றியோ உங்களுக்கு ஒரு தகவல் தெரியினாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம். ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாழ முடியுமா, ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். அது ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு. அந்த லக்னத்துலேருந்து